வாட்ஸ்அப்பில் ஆல் இன் ஒன் தமிழ் சேனல் அப்படின்றவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு இந்த யூடியூப் சர்ச் பாரில் என் சேனல் நேம் போட்டு சர்ச் பண்ணுறப்ப என் சேனல் வந்து லிஸ்ட் ஆக மாட்டேங்குது எதனால் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு பொதுவாக நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் சேனல் லிஸ்ட் ஆகிறதுக்கு உடனே லிஸ்ட் ஆகாது இப்போ நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் இன்னைக்கு தான் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஒன் வீக்காவது மினிமம் டைம் எடுக்கும் லிஸ்ட் ஆகிறதுக்கு அதுவும் டிபெண்ட்ஸ் அப்பான் த காம்படிஷன் ஆஃப் த கீவேர்டு நீங்கள் எந்த கீவேர்டை வச்சு அந்த சேனலை க்ரியேட் பண்ணுறீங்களோ இல்லை எந்த கீவேர்டை வச்சு அந்த சர்ச் பண்ணுறீங்களோ அந்த சர்ச் பண்ணுற அந்த கீவேர்டு வந்து எவ்வளோ காம்பிட்டேட்டிவான கீவேர்டு அப்படின்றத பார்ப்போம் ஏன்னா ஏற்கனவே அந்த கீவேர்டுக்கு பல பெரிய சேனல்ஸ் எல்லாம் ரேங்க் ஆகுது அப்படின்னா உங்களால் ஈஸியாக ரேங்க் பண்ண முடியாது ஏன்னா அவங்கள விட நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அவங்களோட நல்ல கண்டென்ட் வீடியோ போடணும் அவங்க அவங்களுக்கு இணையான அளவு நீங்களும் ஃபீல்டில் இருந்துருக்கணும் அதாவது ஏஜ் ஆஃப் த சேனல்னு சொல்லுவாங்க எத்தனை வருஷம் இந்த சேனல் இருந்திருக்கு ஆக்டிவாக அப்படின்றதெல்லாம் பார்ப்பாங்க ஸோ பல ஃபேக்டரை எடுத்துகிட்டு தான் அந்த மாதிரி லிஸ்ட் பண்ணுவாங்க ஏன்னா ஒரு யூசர் சர்ச் பண்ணுறப்ப எல்லாருமே உங்கள் சேனலுக்கு வரணும்லாம் சர்ச் பண்ண மாட்டாங்க அப்போ யூடியூப் வந்து எது நல்ல ரிலவெண்ட்டான சேனலோ அதை ஃபஸ்ட்டு கொடுத்தா தான் யூ யூசர்ஸ்க்கு வந்து பெனிஃபிட் ஸோ யூசர்ஸோட பெனிஃபிட்டை தான் யூடியூப் பார்க்கும் ஸோ அப்படி பார்க்குறப்ப உங்கள் சேனலும் பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்னா உங்கள் சேனலும் லிஸ்டாக ஆரம்பிக்கும் அதுவுமே எடுத்த உடனே லிஸ்ட் ஆகாது இட் வில் டேக் டைம் ஒன் வீக் ஆகலாம் ஒன் மந்த் ஆகலாம் டிபெண்ட்ஸ் அப்பான் த காம்படிஷன் ஆஃப் த கீவேர்டு அப்புறம் எந்த லாங்குவேஜை வச்சு சர்ச் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பல ஃபேக்டர் இருக்கும் இதில் இன்னும் ஈஸியாக நீங்கள் வந்து இல்லை என் கீ என்னோட சேனலை நான் சர்ச் பண்ணோன்னே எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா யூடியூப்பில் ஃபில்டர் இருக்கும் சர்ச்சில் ஃபில்டர் இருக்கும் அதில் வந்து நீங்கள் சேனல்னு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோஸெல்லாம் போயிடும் பொதுவாக நம்ம யூடியூப்பில் சர்ச் பண்ணுறப்ப வீடியோஸும் ரேங்க் ஆகும் சேனல்ஸும் ரேங்க் ஆகும் இல்லை எனக்கு வெறும் சேனல்ஸ் மட்டும் லிஸ்ட்டானால் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபில்டர் இருக்குது அதை சேனல்ஸுன்னு செலெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேனல் நேம் மட்டும் வரும் ஸோ அப்போ உங்களோட சேனலை வந்து நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும் இது ஒரு வழி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி பாபாய்